ஹாய் குட்டீஸ், வெல்கம் டு கதை நேரம். இன்னைக்கு நம்மளோட கதையில் லைஃப்பில் நமக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும்போது அதுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறதும் நம்மளை மாற்றிக்கிறதும் இல்லை ஹாப்பியாக இருக்கிறதும் நம்மளோட கையில் தான் இருக்குது. இதை நமக்கு சொல்லி கொடுக்குற இந்த அழகான கதையை நாம் பார்க்கலாமா? இந்த கதையில் வர பொண்ணோட பேர் டீனா. டீனா ரொம்பவே சோகமாக இருக்காங்கல்ல. டீனாக்கு லைஃப்பில் அடுத்தடுத்து நிறைய ப்ராப்ளம்ஸ் இருந்துதான். இதை பற்றி அவங்க அம்மா கிட்ட சொல்லி டீனா ரொம்ப கவலைப்பட்டாங்களாம். டீனாவோட அம்மா டீனாவை கூட்டிட்டு கிச்சனுக்கு போனாங்களாம். டீனா கிட்ட மூணு பாட்ஸ் எடுத்து அது மூணுத்துலேயும் தண்ணியை வச்சு கொதிக்க வைக்க சொன்னாங்களாம். இந்த மூணு பாட்ஸ் தண்ணியும் கொதிக்க ஆரம்பித்ததும் இது மூணுத்துலேயும் மூணு வேறு வேறு விஷயங்களை சேர்க்க போகிறாங்க. முத பாட்டில் கேரட் சேர்த்தாங்க, அடுத்த பாட்டில் எக் சேர்த்தாங்க, லாஸ்டாக தேர்ட் பாட்டில் காஃபி பீன்ஸ் சேர்க்குறாங்க. இந்த மூணுலேயும் கேரட் ஹார்டாகவும் எக் சாஃப்டாகவும் காஃபி பீன் ஹார்டாகவும் இருக்கும். இது மூணும் 15 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சாங்க. 15 நிமிஷம் அப்புறமா டீனாவோட அம்மா டீனா கிட்ட அது மூணும் இப்போ எப்படி இருக்குன்னு பார்க்க சொன்னாங்க. கேரட்ஸ் ஹார்டாக இருந்தது சாஃப்டாயிருச்சு, எக்ஸ் உள்ள சாஃப்டாக இருந்தது இப்போ ஹார்டாயிருச்சு, ஆனால் காஃபி பீன் மட்டும் எப்படி போட்டாங்களோ அப்படியே இருந்தது. ஆனால் அந்த தண்ணியோட நிறமும் சுவையும் அரோமாவும் மாறியிருந்தது. இப்போது நம்ம லைஃப்பில் நிறைய பிரச்சனைகள் நமக்கு இருக்கப்போ நாம் கேரட், எக் ஆர் காஃபி பீன் இது மூணத்தில் நம்ம எது மாதிரி இருக்கணும்? காஃபி பீன் மாதிரி இருக்கணும். நாம் நாமளை மாற்றிக்கிறத விட இருக்கிற சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி சூழ்நிலையை மாற்ற முயற்சி செய்து நாமும் சந்தோஷமாக இருக்க வேண்டியது ரொம்பவே முக்கியம். வாழ்க்கையில் எப்பவுமே பிரச்சனைகள் இருக்கும், அதை மீறி சந்தோஷமாக இருக்க முயற்சி செய்யலாம். அவ்வளோதான் குழந்தைங்களா, இன்னையோட கதை முடிஞ்சிருச்சு. நாளைக்கு இன்னொரு நல்ல கதையோடு நான் உங்களை சந்திக்கிறேன். பாய் சிட்டீஸ், குட் நைட்.